ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய மேக்ஸ் 11th ஐ திங்க் ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். ஸோ சம் நம்பர் வந்துட்டு 8வது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ அப்படின்றது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, அது ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு மிகச்சிறிய ஒரு அமைப்பை கொடுக்கணும். அதை வந்துட்டு அந்த அமைப்பு எப்படி இருக்கணும்னா, சமான தொடர்பாக இருக்கணும், ஓகேவா? அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். மிகச்சிறிய செவ்வெண்மை, செவ்வெண்மைனா மிகச்சிறிய எண்களை கொண்ட ஒரு கணத்தை கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி மிகப்பெரிய எண்களை கொண்ட ஒரு கணத்தை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கணம் எப்படி இருக்கணும்னா, வந்துட்டு உங்களுக்கு சமான தொடர்புடையதாக இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும், அது சமச்சீராக இருக்கணும், அது வந்துட்டு தர்ச்சுட்டாக இருக்கணும், அது வந்து கடப்பு, மூணுமே இருக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து ஜோடிகளை உருவாக்குறோன்னு வச்சுக்கோயேன். நமக்கு தர்ச்சுட்டு, ஓகேவா? ஸோ அதை தர்ச்சுட்டு, சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்கள் மூணுமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ தர்ச்சுட்டுனா என்ன, இதில் இருக்கிற ஒன்று ஒன்றும் தன்னைத்தானே சுட்டி இருக்கணும். ஏக்கமாக ஏ, பி கமா பி, சி கமா சி, இது தர்ச்சொட்டுடைய மதிப்பு, ஓகேவா? ஸோ குறைந்தபட்சம் இந்த மூணு ஜோடிகளுமே இருக்கணும். அது தர்ச்சொட்டாக இருக்கணும்னா ஏக்கான ஜோடியும் அதே ஜோடி இருக்கணும், பிக்கான அதே நம்பர் இருக்கணும், சிக்கான அதே நம்பரும் இருக்கப்போ. அடுத்தது சமான தொடர்பு. ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அதாவது ஏக்கமா பி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக பிகமா ஏன்னு ஒன்று இருக்கணும். இங்கே ஏக்கமா ஏ எல்லாமே ஏக்கமா ஏ, பிகமா பி, சீக்கமா சின்னு இருக்குது. ஏக்கமா பின்னு எதுவுமே இல்லை. அது இருந்தால் அதுக்கு எதிரான இன்னொரு ஜோடி இருக்கணும்னு சொல்கிறோம். அது இருந்தால் தான் இருக்கணும், இல்லைன்னா அது அது வந்து தன்னிச்சையாகவே பை டிஃபால்ட் வந்துட்டு அது சமான தொடர்பு தான். இது இருந்துச்சுன்னா தான் ஒரு ஜோடி இருக்கணும். அந்த ஜோடியே இல்லைன்றப்ப அந்த சமான தொடர்பாகவே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். கடப்பு தொடர்பும் அதே தான். ஏக்கமா பின்னு ஒன்று இருந்து பிகமா சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு சீக்கமா ஏன்னு ஒன்று இருக்கணும். இங்கே ஏக்கமா பியே இல்லையே, கரெக்டா? அப்போ இது ரெண்டையும் நீ செக் பண்ணவே தேவையில்லை. இது ரெண்டு இருந்து இது இருந்தாலும் சமா அது கடப்பு தொடர் தான். இதில் எதுவுமே இல்லைனாலும் கடப்பு தொடர்பு தான், ஓகேவா? அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ இதுதான் குறைந்தபட்ச மிகச்சிறிய செவ்வெண்மையுடைய சமான தொடர்பு, மிகச்சிறிய சமான தொடர்பு, அவ்வளோதான், ஓகேவா? ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி ஃபார் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதுவே மிக மிக பெருசாக எனக்கு வேணும்னா என்ன பண்ணலான்னா, ஏ ஈக்குவல் டு ஏக்கமா பிக்கமா சி. ஸோ முதல்ல இதை வந்து சமான தொடர்பாக மாற்ற ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மூணுமே நமக்கு இது திருப்தி அடையணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். தர்ச்சுட்டு தன்னைத்தானே ஜோடியாக எடுத்துக்க போகுது. ஏக்கமா ஏ, பிக்கமா பி, சிக்கமா சி, மூணுமே இருக்கணும். மூணுமே இருக்குது. நான் மிகப்பெரிய ஒரு அமைப்பு கொண்டு போக போகிறேன், ஓகேவா? அடுத்தது நான் அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னா, ஏக்கமா பின்னு இங்கே ஒன்று இல்லை, ஓகேவா? அது இல்லாததுக்கு தான் நான் அது மிகச்சிறியதாக கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா. ஒருவேளை இருக்கிற மாதிரி நான் ஒன்று எழுதுறேன்னு வச்சுக்கோ. ஏக்கமா பின்னு ஒன்று எழுதுறேன்னா அப்போ பிக்கமா ஏன்னு ஒரு ஜோடி எனக்கு வேணும், அதையும் உள்ளே சேர்த்துக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கமா பின்னு ஒன்று உள்ளே சேர்த்துறேன்னா பிக்கமா ஏன்னு ஒன்று இருக்குது. அப்போ இது வந்து ஒரு சமச்சீர் தொடர்பாகவும் மாறிடுச்சு. அடுத்து கடப்பு தொடர்பு போகிறோம். ஏக்கமா பின்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக பிகமாசின்னு ஒன்று வேணும். இங்கே பிகமாசி இல்லை, அதையும் சேர்த்துக்குவோம். ஏக்கமா ஏ, பிகமா பி, சிக்கமா சி, ஓகேவா? ஏக்கமா பி, பிகமா ஏ. இப்போ ஏக்கமா பி இருக்கா, ஒரு பிகமா சியும் சேர்த்திடுவோம், ஒரு சீக்கமையவும் சேர்த்திடுவோம். இதுதான் மிகப்பெரியதாக இருக்க போகுது. மிகச்சிறியதுலையும் இந்த மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? மிக பெருசுன்னு கேட்குறப்ப நான் அந்த எல்லாத்துக்குமே ஒரு ஜோடிகளை உள்ளே கொண்டு வரேன். எனக்கு சமச்சீர்னா ஏக்கமா பின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பிக்கமா ஏன்னு ஒன்று இருக்கணும், சரியா? இந்த ஜோடி ஆகிடுச்சா? அடுத்தது ஏக்கமா பின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிக்கமா சி இருக்கணும், சீக்கமா ஏ இருக்கணும். இது வந்து இந்த கடப்புக்காக. இப்போ இங்கே ஒன்று நின்று இருக்குது, பிக்கமா ஏன்னு ஒன்று இருக்குது, சரியா? பிகமா ஏன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஓகேவா? இதில் பார்த்து இது வந்து எனக்கு திருப்தி அடையலை இல்லையா. இப்போ எனக்கு பிகமா ஏன்னு இருந்து அதே சமயத்தில் எனக்கு
இப்போ பி கமா ஏ இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் வந்து என்னுடைய ஜோடிகளை உள்ள சேர்க்குறேன். அப்போ பி கமா ஏன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஏ கமா சின்னு ஒன்று இருக்கணும், கடைசியாக பி கமா சின்னு ஒன்று ஒன்று இருக்கணும். இந்த பி கமா ஏக்கு ஏ கமா சி பாருங்க எதுவுமே இல்லை. இப்போ ஏ கமா சி உள்ள சேர்த்துடலாம். அதே மாதிரி பி கமா சி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஓகேவா, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியது என்னென்னா ஏ கமா சி மட்டும்தான். அதனால் இதில் மொத்த அமைப்பில் ஏ கமா ஏ பி கமா பி சி கமா சி ஏ கமா பி பி கமா ஏ பி கமா சி கமா ஏ இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஏ கமா சியை சேர்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஏ பிபி சிசிக்கெலாம் எந்த பாதிப்பும் கிடையாது. இங்கே ஏ கமா பி இருக்குது அப்போ கண்டிப்பாக ஒரு பி கமா ஏ இருக்கணும். இங்கே பி கமா சி இருக்குது அப்போ கண்டிப்பாக ஒரு சி கமா பி இருக்கணும். சி கமா பி இங்கே எதுவுமே இல்லை, அதையும் போட்டுக்கலாம். சி கமா பி இங்கே ஒரு சி கமா ஏ இருக்கு, அப்போ கண்டிப்பாக ஏ கமா சி இருக்கு, அதுவும் இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்துட்டு இதுனா சமச்சீரை திருப்திப்படுத்துச்சு, இது எல்லாமே சிமெட்ரிக்காக இருக்கு. அடுத்தது பார்க்குறப்ப இங்கே ஏ கமா பி இருக்கு அப்போ பி கமா சி ஒன்று வேணும், இங்கே அது இருக்கு. அப்போ சி கமா ஏ எனக்கு ஒன்று வேணும், அது இங்கே இருக்கு. இங்கே பி கமா ஏ இருக்கு அப்போ ஒரு ஏ கமா சி வேணும், அது இங்கே இருக்கு. ஒரு பி கமா சி வேணும், அது இங்கே இருக்கு ஓகேவா. இங்கே ஒரு பி கமா சி இருக்குது, எல்லாத்துக்குமே அந்த உங்களுக்கு கடப்பு இந்த ஏ கமா பி கமா சி ரெண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சி கமா ஏவும் இருக்கணும், அதுதான் கடப்பு இல்லையா. அப்போ அடுத்து இங்கே பாரு பி கமா ஏன்னு ஒன்று இருக்குது ஓகேவா. அப்போ பி கமா ஏன்னு இருந்துச்சுன்னா ஏ கமா சின்னு ஒன்று இருக்கும் இங்கே இருக்குது ஓகேவா. பி கமா சின்னு மூணாவது நம்பர் வரும், அது இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஜோடிகள் இருக்குது. அப்போ இதுதான் மிகப்பெரிய ஒரு கார்டினாலிட்டி, மிகப்பெரிய ஒரு செவ்வெண்கள், செவ்வெண்மைன்னு சொல்லுவாங்க. இது மிகச்சிறிய ஒரு மதிப்பாக நமக்கு அமையப்போகுது ஓகேவா. மிக சிறிய அமைப்புன்றதப்ப நான் எவ்வளோ எண்களை குறைக்க முடியுமோ அவ்வளோ எண்களை குறைச்சிக்கிட்டேன். மிகப்பெரிய எண்கள்ன்றப்ப எவ்வளோ ஜோடிகள் நான் அதிகம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜோடிகளை நான் அதிகப்படுத்தியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அடுத்த கேள்வி பார்க்குறப்ப இசட்டில் எம் மைனஸ் என் என்பது ஓகேவா 7 ஆல் வகுப்படும் எனில் ஓகேவா 7 ஆல் வகுப்படும் எனில் அதன் தொடர்பு வந்து கேட்குறாங்க. அது வந்து ஒரு சமச்சீர் ஒரு சமான தொடர்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எம் மைனஸ் என் என்பது 7 ஆல் வகுப்படும் அப்படின்றாங்க. அப்போ எம் மைனஸ் என், எம்ன்றது ஒரு நம்பர், என்ன்றது ஒரு நம்பர், ரெண்டையும் கழிக்கிறப்ப அது 7ஆ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகும் ஓகே. 7 என்ன வேணா இருக்கலாம், 7இன் மடங்காக இருக்கலாம். ஸோ 7 கீழே வச்சுக்குவோம் இப்போதைக்கு. இப்போ எம்மையும் என்னையும் கழிக்கிறோம் ஓகேவா, கழிக்கிறப்ப எனக்கு ஒரு பதில் கிடைக்குது. அது வந்து 7ஆ அல்லது 7ஐ விட மல்டிபிள்ஸாக 7இன் பெருக்கமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம இதை வந்து ஒரு தர்ச்சுவிட்டான்னு பார்க்கலாம். தர்ச்சுவிட்டுன்னா எம் எம்மாலேயே கழிச்சாலோ என் என்னாலேயே கழிச்சாலோ 7இன் மடங்கு வருதான்னு பார்க்கணும். 7இன் மடங்கு வரணும் ஓகேவா. ஸோ எம்ன்றதும் என்றதும் ஒரே எண் தான், அதை கழிக்கிறப்ப 0 ஆயிடும். அப்போ 7இன் மடங்குனா 7 பெருக்கல் 0 0 தான். இங்கேயும் என்ன என்ன ஒரே நம்பர் தான். அப்போ என் இது 0 ஆகிடும். அப்போ 7 பெருக்கல் 0 0. அப்போ இது வந்து ஒரு தர்ச்சுவிட்டு தான், ஏன்னா அது 7இன் மடங்கு தான் கிடைச்சிருக்கு. என்ன 7 0 மடங்கு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் ஓகேவா. அடுத்தது பாருங்கள் எம் மைனஸ் என் அப்படின்றது 7க்கு ஏன்னா 7இன் பெருக்கமாக இருக்கும்னு பட்டோம். அப்போ என் மைனஸ் எம் என்பது என்ன, ஏன்னா இது எதுக்கு வருதுன்னா இது உங்களுடைய சமச்சீர் இருக்குது. சமச்சீரில் என்ன பார்த்துருக்கோம், எம் கமா என்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கமா எம்னு ஒன்று இருக்கும் சரியா, சிமெட்ரிக்கில். ஸோ அப்போ இங்கே எம் மைனஸ் என்னன்றது 7கே ஆச்சுன்னா அப்போ என் மைனஸ் என்ன என்னவாக இருக்கும், இது ரெண்டு இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கம் மைனஸால் பெருக்குங்க. மைனஸ் எம் மைனஸ் என் ஈக்குவல் டு மைனஸ் 7கே. இப்போ மைனஸ் எம்மையும் பெருக்கிறப்ப மைனஸ் எம், மைனஸ் மைனஸ் என்னையும் பெருக்கிறப்ப ப்ளஸ் என் ஈக்குவல் டு மைனஸ் 7கே. இதுதான் என் மைனஸ் எம் ஈக்குவல் டு 7 மைனஸ் 7கே சரியா. என் மைனஸ் எம் கண்டுபிடிச்சிட்டுனா இந்த 7கே மைனஸ் 7கேவை எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு 7 பெருக்கல் மைனஸ் கே. இப்பயும் வந்து 7இன் மடங்கு தான், 7 ஒருவேளை இது 1 கே 1 1 அரைச்சா 7 பெருக்கல் மைனஸ் 1 மடங்கு, கே 2 அரைச்சா 7 பெருக்கல் மைனஸ் 2 மடங்கு அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ இது கிடைச்ச எனக்கு எம் மைனஸ் என் 7 மடங்குனா என் மைனஸ் எம்மும் 7 தான், 7 மடங்கு. என்ன இங்கே கே வந்து ப்ளஸில் இருக்கும், இங்கே கே மைனஸில் இருக்கும், அது ஒரு மாறிலி, அதை விட்டுருவோம். ஸோ அப்போ எம் மைனஸ் என்
ஈக்குவல் டு என் மைனஸ் எம். இது வந்து ஒரு சமச்சீர் சிமெட்ரிக்னு ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், கடப்பு. ஓகேவா, ட்ரான்சிட்டிவ்ல. ஸோ ஸோ அது எப்படி வரும், எம்மையும் என்னையும் கழிச்சா 7K வரும்னா. ஓகேவா, அப்போ என் மூணு நம்பர் எடுத்து நம்ம எடுக்க போகிறோம், ஏன்னா ஏகமா பி கமா சி சி கமா ஏ. கேள்வியில் ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, எம் என்னன்ட்டு. நம்ம ஓன்ற ஒரு மூணாவது நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ எம் என் ஓ, எம் மைனஸ் என் வந்து 7K, என் மைனஸ் ஓ வந்து 7K. அப்போ ஓ ஓ மைனஸ் எம், ஓகேவா, இல்லது எம் மைனஸ் ஓ, இதுவும் 7K தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, என் மைனஸ் ஓ 7K வச்சுக்குவோம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும், இதை ரெண்டையும் நம்ம கூட்டலாம். ஓகேவா, எம் மைனஸ் என்னையும் ப்ளஸ் என் மைனஸ் ஓவையும் கூட்டினா என்ன வருது, 14K வரும். இந்த எண்ணையும் எண்ணையும் அடிச்சிட்டனா எம் மைனஸ் ஓ என்ன வருது, மறுபடியும் 7 × 2K வருது. கேன்றது மாறிலி, 7 மடங்கு தானே வருது ஆனால். அப்போ எம் மைனஸ் ஓ 7 மடங்குனா, அப்போ ஓ மைனஸ் எம் வந்து 7 − 7 × 2K வரும். அந்த மைனஸும் ஒரு மாறிலி தான், அதை இங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா ஓ மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 7 − −2K வரும். ஓகே, இதுவும் நமக்கு திருப்தி அடைஞ்சிருச்சு, ஏன்னா இதுவும் 7 பெருக்கள் தான், இதுவும் 7 பெருக்கள் தான், இதுவும் பார்த்தீங்கன்னா 7 பெருக்களாக தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், இல்லைன்னா சமான தொடர்புன்னு நம்ம எளிமையாக நிரூபிக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸசைஸ் குறிப்பிட்டு இங்கே முடியுது. அடுத்த எக்ஸசைஸ் நம்ம வந்து 10th பல தடவை இதை நம்ம படிச்சிருப்போங்க, அதோடைய ஒரு வடிவம் தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அது ரொம்ப எளிமையானதும் கூட, அதை நம்ம தொடர்ச்சியை பார்க்கலாம். அந்த டாபிக் தான் அந்த சார்புகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சார்புகள் இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு ஒரு வினாடிக்கு இல்லை ஒரு ஒரு மணித்துளிகளுக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய கிளைமேட் மாறுது. ஓகேவா, நம்மளுடைய இதனா சூரிய ஒளி பூமிக்கு கிடைக்கிறது மாறுது, இல்லை ஒரு ஒரு வினாடிக்கு வினாடி தான் நீங்கள் வயசாகுவீங்க. ஓகேவா, இல்லை ஒரு ஒரு நிமிடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு ஒரு கார் பயணிக்குதுன்னா அதனுடைய இடம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு புள்ளிக்கும் ஒரு சார்பு உருவாகுது, அது தனித்தன்மையா இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேர் அவ்வளோதான். ஸோ ஒரு மனிதனுக்கு ஒரு பேர் தான் இருக்க போகுது. இல்லை ஒரு ஸ்கூல்ல ஒருத்தன் படிக்கிறான்னா தமிழ் பரீட்சை எழுதுறான்னா தமிழ்ல அவனுக்கு ஒரே ஒரு மார்க் 80 or 70 அது மட்டும்தான் அவனுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு உறவுகளை பத்தி பேசுறது தான் பேசிக்கா வந்து சார்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார்புகளுக்கு தமிழ் இங்கிலீஷ்ல வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம எப்போ ஒரு பொருள் வந்து ஒரு சார்புகள் அல்லது ஃபங்க்ஷன் நம்ம விளக்கணும்னா அது ஒன்றுக்கு ஒன்றாக வந்து ஜோடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு இங்கே பாரு, இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஏ என்பது, ஏன்றது ஒரு நம்பர், அது வந்து ஏன்ற ஒரு கணத்துக்குள்ளே இருக்கு, ஒரு செட்டுக்குள்ளே இருக்கு. பின்றது இன்னொன்று, அது பி என்ற கணத்துக்குள்ளே இருக்குன்னா ஏவும் பியும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். எப்படின்னா ஏக்கும் பிக்கும் ஒரே ஒரு ஜோடி தான் இருக்கும், ஏக்கு பி மட்டும்தான் இருக்கும், பிக்கு ஏ மட்டும்தான் இருக்கிறப்ப தான் அதை வந்து நம்ம ஒரு உறவு இல்லைன்னா ரிலேஷன் இல்லை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, உறவுகள் சார்புகள் இது ரெண்டு விஷயமா சொல்றோம். எந்த ஒரு சூழ்நிலையுமே ஒன்றுக்கு மேற்பட்ட ஜோடிகள் ஒரே நம்பருக்கு இருக்காது. ஓகேவா, அப்படியே இருந்தாலுமே கூட வேற உதாரணத்துக்கு இங்கே ஏ வந்து பியோட ஜோடின்றாங்க, மற்றும் ஏ வந்து சியோட ஜோடின்றாங்க. எப்போ இந்த மாதிரி ஜோடி இருக்குன்னா அந்த பியும் சியும் ஒரே நம்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜோடிகள் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், ஏன்றவன் வந்துட்டு 100 மார்க் வாங்கியிருக்கான் தமிழ்ல, இன்னும் மறுபடியும் ஏன்றப்ப இன்னொரு 100 மார்க் கூத்துற வராங்க. ஓகேவா, பியும் சியும் ஒன்னாதான் இருக்கணும், வேற வாய்ப்பே கிடையாது. தமிழ்ல ரெண்டு எத்தனை ஜோடி சேர்த்துனாலும் அவனுக்கு தமிழ்ல ஒரே மார்க் தான் வாங்கியிருப்பான், அது 100 மார்க்கா தான் இருக்க போகுது. அதனால ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட ஜோடி இந்த மாதிரி எழுத போனாலும் நீ அதில் உறவுகள் எப்படி எழுதணும்னா ஒரே நம்பரை தான் இருக்க முடியும் அப்படின்றதுதான் இங்கே விளக்கம், ஃபங்க்ஷன்ஸோடைய அடிப்படையான விஷயம். ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரு வரையறையா போட்டிருக்கிறாங்க. ஏ மற்றும் பி ஆகியவை இரு கணங்கள் என்க, ஏ பெருக்கல் பியின் உட்கணமான தொடர்பு. ஓகேவா, என்னவா இருக்கும்னா அனைத்து ஏவுக்கும் ஒரு உறுப்பு பியில் அமைதல் வேண்டும். ஏகமா பி என்ற ஏகமா சி எனில் அது பிகமா சி என்று இருத்தல் வேண்டும், பி ஈக்குவல் டு சின்னு இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, இதுதான் பேசிக்கா நம்ம கணங்களை பத்தி பாக்குறது. ஸோ ஏ குளார இருக்கிற இப்போ ஏன்றது ஒரு கணம், பின்றது ஒரு கணம்.
இதுல இருக்கிற ஒரு ஒரு எண்ணுக்கும் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஒரு தனித்துவமான ஜோடி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா? இதுல ஏழு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டொமைன் அல்லது சார்பகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு பயன்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ ஏன்றது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொத்த கணத்துல இருக்க எல்லா உறுப்புகள் எல்லா நம்பர்ஸும் சேர்த்து தொகையா வந்துட்டு சார்பகம் இல்லைனா டொமைன்னு சொல்றாங்க. பியில் இருக்க எல்லா நம்பர்களையும் எடுத்து என்ன சொல்றாங்கன்னா துணை சார்பகம்னு சொல்றாங்க, அல்லது கோடொமைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ரெண்டு விதமா இருக்கா, இந்த ஒன்னுக்கு ஒன்று ஜோடி ஆகுது பாத்தியா, அதுதான் வந்து இதுக்குள்ள உள்ள உறவுகள். அப்ப ஏன்றது இங்க ஏ அப்படின்றதுல உதாரணம், இங்க ஒன்னுன்னு ஒரு நம்பர் இருக்கு, இங்க ரெண்டுன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோவேன். இந்த ஒன்னு ரெண்டும் ஏற்படுறது தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்ல போறோம். இதுல இந்த ஒன் இருக்கு பாத்தியா, இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, முன் பிம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டை வந்து பின் பிம்பம் அல்லது பிம்பம் அப்படின்ற வார்த்தையை வச்சு பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சார்பகம்னா ஏலக எல்லா நம்பர்களும் சேர்த்து சார்பகம், வீச்சக சாரி துணை சார்பகம்னா பீலக எல்லா நம்பர்களும் சேர்ந்தது துணை சார்பகம். இந்த ஜோடி ஒன்று ஒன்றா உருவாகுது பார்த்தியா, ஏல இருக்க அந்த ஒரு நம்பரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மின் முன் பிம்பம்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. பீல இருக்க அந்த ஜோடியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிம்பம் அல்லது இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் தான் வேரியஸ் டேர்ம்ஸ், வேரியஸ் வார்த்தைகள் நம்ம வந்துட்டு ஒரு சார்புகளுக்கு பயன்படுத்துறது. அதை நான் வந்து இங்கே கிளியராக வந்து இன்னொரு இடத்துல நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, இங்கே போடுறேன். இப்போ ஏன்றது ஒரு கணம், எனக்கு ஒரு கணம் இருக்கு. ஓகேவா? அதில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. பிஏன்றது ஒரு கணம் இருக்கு, அதில் இப்படி எண்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ ஏ பி இதை நான் படமாக வரைகிறேன், அம்புக்குறி படமாக வரைகிறப்ப எண்கள்லாம் இப்படி கீழே இருக்கும், இங்கே இப்படி கீழே இருக்கும். ஏ தான் வந்து சார்பகம் அல்லது டொமைன், டொமைன் அல்லது சார்பகம்னு சொல்லுவாங்க. பின்றது என்னன்னா கோடொமைன் அல்லது துணை சார்பகம். ஓகேவா? இதுல இருக்க எல்லா எண்களுடைய தொகுப்பும் தான் சார்பகம், இதுல இருக்கிற எல்லா எண்களுடைய தொகுப்பும் தான் துணை சார்பகம். சரியா? இப்ப ஏல இருந்து ஒரு நம்பருக்கு நான் இங்க ஒரு ஜோடி போடுறேன், இத வந்து முன் பிம்பம்னு சொல்லுவாங்க, இத பிம்பம்னு சொல்லுவாங்க, ப்ரீ இமேஜ் இமேஜ். ஓகேவா? இப்ப பியில எவ்வளவு எண்கள் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அத்தனை துணை சார்பகத்திலையும் ஜோடிகளாக்கப்பட்ட எண்கள் பேர்டு வேல்யூஸ் ஆஃப் பி மட்டும் பேரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ரேஞ்சுக்கு தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம், வீச்சகம். இதுல இந்த பியில 1000 நம்பர்கள் இருந்தாலும், துணை சார்பகத்துல 1000 நம்பர்கள் இருந்தாலும் அதுல 10 நம்பர் தான் ஜோடி ஆயிருக்கா, அந்த ஜோடிகளை மட்டும் எடுத்து நான் வந்துட்டு ரேஞ்ச் அல்லது வீச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஒருவேளை இந்த ஏ பி இதுல எல்லாமே வந்து மெய்யெண்கள் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அது வந்து ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா மெய் மதிப்பு சார்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏல இருக்க அதே நம்பர் தான் பியிலையும் இருந்துச்சுன்னா அது ஒரு சமமான அல்லது சமமான ஒரு சார்பு அப்படின்வாங்க, இல்லை ஈக்குவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த புக்கில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு வார்த்தை விளையாட்டை இதை வச்சு பண்ணியிருக்காங்க. த அப்படின்ட்டு த அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, நம்ம என்ன பார்த்தோம், ஏல இருந்து பிக்கு ஒரு ஜோடியாவது இருக்கணும்னு பார்த்தோம். அப்போ பியில் எல்லாமே ஒரு ஒரு நம்பர் தான் ஜோடியாக இருக்கும். ஓகேவா? அப்ப பிக்கு த அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறாங்க. த என்ன, குறிப்பிட்ட அல்லது ஒரு பொருளை காட்டுறதுக்கு தான் த அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்ப ஏல இருந்து எத்தனை நம்பர் வேணாலும் பிக்கு வரலாம், கோடுகள் வரலாம், ஆனா பியில ஒரு நம்பர் தான் இருக்க போகுது, ஒரு ஜோடி தான் இருக்க போகுது. எப்படி எத்தனை நம்பர் வேணாலும் ஏல இருந்து போகலாம், ஆனா பியில இருந்துட்டு மாத்தி வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோவேன், ஒரே நம்பர் ரெண்டு ஜோடிகளை வச்சிருக்க முடியாது. பியில தனித்தன்மை, ஒரு நம்பர் ஒரு ஜோடிக்கு தான். ஓகேவா? ஸோ ஏல வந்து இப்ப இங்க நான் தமிழ்னு ஒரு மார்க் நான் தமிழ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஏன்னு ஒரு ஆள் அருண்னு வச்சுக்கோம் பேரை வந்துட்டு, பின்றது பாபா ஒரு பாபுன்னு ஒருத்த வச்சுக்கோம், ஏவும் அருண் இது பாபுன்னு வச்சுக்குவோம், ஏவும் பியும் அருணும் பாபுவும் வந்துட்டு ஓகேவா ஒரே ஒவ்வொரு மார்க் தான் வாங்கியிருக்க முடியும். ஈவன் தமிழ்ல ஒரு
80 மார்க் வாங்கியிருப்பான், இவன் வந்து தமிழ்ல ஒரு 70 மார்க் வாங்கியிருப்பான். அதே சமயத்துல சீன்ற ஒருத்தனும் வந்துட்டு 80 மார்க் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா, 80 மார்க் கிளாஸ்ல ஒருத்தன் தான் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது, 80 மார்க் கிளாஸ்ல எத்தனை பேர் வேணாலும் வாங்கலாம். ஆனால் அருணும் பாபுவும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயேன், தமிழ்லயே அருண் 70 மார்க்கையும் வாங்கியிருக்க முடியாது, அதே தமிழ்ல அருண் 80 மார்க்கையும் வாங்கியிருக்க முடியும். ஒரே எக்ஸாம்பிள். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறப்ப ஒரு ஜோடி தான், ஒரு எண்ணு தான் குறிக்கணும். அதனாலதான் இந்த ஒரு எதை குறிக்கிறதுக்கு உங்களுடைய துணை சார்பகத்துக்கு தேனு வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த பக்கம் எத்தனை ஜோடிகள் வேணாலும் உருவாகுது இல்லையா, பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏவும் பி சி இருக்கு, ஏவும் சியும் ஒரே மார்க்கை பகிர்ந்திருக்காங்க. அப்ப இந்த பக்கம் பல விதமான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால சார்பகத்தை குறிக்கிறப்ப, டொமைனை குறிக்கிறப்ப ஏன்ற வார்த்தையை வச்சு பயன்படுத்துவோம், தன்ற வார்த்தையை பயன்படுத்துறப்ப நம்ம கோடொமைன் அல்லது துணை சார்பகத்தை பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே பல்வேறு விதமாக எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது பெரிய மேஜிக் கிடையாது. நான் இந்த வீடியோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே அடுத்த பேஜில் கொஞ்சம் தமிழ் தொடர்ச்சி இருக்குது, இதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போதைக்கு இந்த விளக்கத்தோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.